ரெண்டு மாசமாக மெயின்டெனன்ஸே பண்ணாத நம்மளுடைய கப்பி டேங்கை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஃப்ரைஸ் பொறிச்சிருக்கோன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1000 மீன் மேலே இருந்துச்சுங்க. எல்லா சைஸ்லேயுமே சின்னது பெருசுன்னு எல்லா சைஸ்லேயும் பயங்கர மீன் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்ட்டு வலையை எடுத்து பக்கெட் ரெடி பண்ணி அதுக்குள்ளே இருக்க மீன்களில் வந்து கொஞ்சம் நிறைய மீனை பிடிச்சிட்டாங்க. எல்லா சைஸ் மீனையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிலிருந்து பிடிச்சி எடுத்துட்டேன். வெளியே பிடிச்சி எடுத்து ஒரு கவரில் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுடைய டேங்க்லேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சா, தண்ணியை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் லீஃபும் போட்டுட்டு இந்த கவர் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சரி கடையில் கொடுத்துடலான்னு மீனை கடைக்கு எடுத்துகிட்டு போய் கடையில் மீனை பார்த்தவொன்னே அண்ணன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தார் கப்பியை வந்து சேல் பண்ணுறதுக்கு போட. அந்த தொட்டியில் கப்பியை விட்டவொன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்டேருந்து கார்க் மீனை வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் விட்டுட்டுங்க.